ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வித் நோ டிலே, லெட்ஸ் கெட் இன் டு இட். இப்போ நம்மக்கிட்ட யாராச்சும் வாய்ஸ் ரேஸ் பண்ணி கத்தும்போது, என்கிட்ட குரல் உயர்த்தி பேசாதீங்க அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லும்போது, டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் பிஃபோர் மீ, டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா. கேன் யூ ஸ்டே குவாய்ட் ஃபார் அ வைல், கேன் யூ ஸ்டே குவாய்ட் ஃபார் அ வைல். இதில் ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ, ஹவு டு யூ நோ. நெக்ஸ்ட் ஒன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹோல்ட் ஆன் ஃபார் அ மினிட், ஹோல்ட் ஆன் ஃபார் அ மினிட். அந்த நெக்ஸ்ட் ஒன், அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை, அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஹி டிண்ட் ஈவன் சே அ வேர்ட், ஹி டிண்ட் ஈவன் சே அ வேர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உட்கார ஒரு சேர் கொடுங்க, எனக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் கொடுங்க. Give me a chair to sit on, give me a chair to sit on. Next one, ரோட்டில் நிறைய குப்பை கிடக்கு, ரோட்டில் நிறைய குப்பை கிடக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, there are lot of litters on the road, there are lot of litters on the road. Litters அப்படின்னா குப்பைன்னு சொல்லலாம். Next one, எனக்கு முன்னால் நட, எனக்கு முன்னாடி நடந்து போ. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, walk ahead of me, walk ahead of me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை யார் பார்த்துப்பா, உன்னை யார் பார்த்துப்பா. இங்கே பார்த்துக்கிறதுனா ஒருத்தரை கேர் பண்ணுறதுன்ற அர்த்தம் வரும். ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது, ஹூ வில் லுக் ஆஃப்டர் யூ, ஹூ வில் லுக் ஆஃப்டர் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவங்க யாரையுமே தெரியாது, எனக்கு அவங்க யாரையுமே தெரியாது. என் இங்கிலீஷ், ஐ நோ நன் ஆஃப் தெம், ஐ நோ நன் ஆஃப் தெம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேணும், இல்லைனா எனக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும், இப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லும்போது, ஐ வாண்ட் அ பிட் மோர், ஐ வாண்ட் அ பிட் மோர். பிட் மோர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு மேரேஜ் ஆச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வாட்ஸ் யுவர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், வாட்ஸ் யுவர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் சொன்னபடி செய், நான் சொன்னபடி செய். டு ஆஸ் ஐ சே, டு ஆஸ் ஐ சே. இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு கால் பண்ணி கடை என்ன டைமுக்கு திறப்பீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வாட் டைம் டு யூ ஓப்பன், What time do you open? அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒருத்தர் மேலே பகையாக இருக்காத, இல்லைனா ஒருத்தர் மேலே வெறுப்பாக இருக்காத அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஹோல்ட் கிரட்ஜஸ், டோன்ட் ஹோல்ட் கிரட்ஜஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் சீக்கிரமாக நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்றத எப்படி விஷ் பண்ணலான்னா, ஐ விஷ் யூ அ ஸ்பீடி ரெக்கவரி, ஐ விஷ் யூ அ ஸ்பீடி ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னோட பரிதாபம்லாம் எனக்கு வேண்டாம், உன்னோட பரிதாபம்லாம் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பிட்டி, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பிட்டி. நெக்ஸ்ட் ஒன், உன் தலையை என் தோளில் சாய்ச்சிக்க, உன் தலையை என் தோளில் சாய்ச்சிக்க. லீன் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர், லீன் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர். என்னை பார்த்து முறைக்காத, என்னை பார்த்து முறைக்காத. எப்படி சொல்லனா, டோன்ட் ஸ்டேர் அட் மீ, டோன்ட் ஸ்டேர் அட் மீ. யாராச்சும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அழுதுகிட்டே இருந்தால் இதிலெல்லாம் அலறத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா, வாட்ஸ் தேர் டு க்ரை, வாட்ஸ் தேர் டு க்ரை அப்படின்னு கேட்கலாம். ஆல் ரைட், நம்ம பார்த்து 20 சென்டென்சஸை ரீகால் பண்ணிடலாம். டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் பிஃபோர் மீ, Can you stay quiet for a while? How do you know? Hold on for a minute. He didn't even say a word. Give me a chair to sit on.
There are a lot of litters on the road. Walk ahead of me. Who will look after you? I know none of them. I want a bit more. What's your marital status? Do as I say. What time do you open? Don't hold grudges. I wish you a speedy recovery. I don't want your pity. Lean your head on my shoulder. Don't stare at me. And finally, what's there to cry? Alright, hope you're clear with today's lesson. And I will catch you soon with another interesting topic. And if you have channel subscribe panama pathichirundha, please go and subscribe our channel and hit the bell icon. Do like, share and comment. And thanks for watching this video.